கோவை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கவுண்டம்பாளையம், ஆணைக்கட்டு, சின்ன தடாகம், வரப்பாளையம், பன்னிமலை, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. புதுச்சேரி கடற்கரை, உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, சோம்பட்டு, திருக்கனூர், மதகடிப்பட்டு, கன்னியக்கோவில், காலாப்பட்டு, சேதாரப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கல்குன்றத்தைச் சேர்ந்த ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கல்குன்றம் ருத்ரான் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சர்புதீர். இவர் நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததாகவும், இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த சிலருடன் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்பாக்கம் நோக்கி சென்ற சர்புதீனை வழிமறித்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். இதில் சர்புதீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் உக்கடத்தில் மாநகர காவல்துறையின் சார்பில் நடைபெற்ற இன்னிசை நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கோவை மாநகர காவல்துறையின் சார்பில் உக்கடம் பெரிய குளத்தில் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறையும் பொதுமக்களும் இணைந்திருக்கும் நோக்குடன் மாநகர காவல்துறையின் சார்பில் காவல் இன்னிசைக்குழு புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த இன்னிசை நிகழ்ச்சியில் காவலர்கள் பாடல் பாடியதுடன் இசைக்கருவிகளையும் இசைத்தனர். இதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த சைக்கிளை இளைஞர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புன்னை நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜு என்பவர் தனது மகனுக்காக 15,000 ரூபாய் மதிப்பில் புது சைக்கிளை வாங்கி வீட்டில் நிறுத்தி வைத்திருந்தார். இதனை நோட்டமிட்ட இளைஞர் ஒருவர் நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்து சைக்கிளை திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து ராஜு அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் மானை வேட்டையாடிய 7 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். பாப்பாக்குடி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியே சென்ற காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது காரில் இறந்த நிலையில் மான், 2 துப்பாக்கிகள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் மான் வேட்டையில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து பாப்பாக்குடி காவல் நிலையம் வந்த வனத்துறையினர் மான் வேட்டையில் ஈடுபட்ட 7 பேரையும் கைது செய்தனர். மேலும் 2 வயது மதிக்கத்தக்க மானின் உடல், துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் கத்திகளையும் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கண்மாய் கிணறு மாயமானதாக வடிவேலு பட பாணியில் கிராம மக்கள் போஸ்டர் ஒட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதுவன் திடல் கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த கிணறு வற்றியதால் தூர்வார கோரி மாவட்ட நிர்வாகத்தில் மனு கொடுத்துள்ளனர். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் கிணற்றை மூடிய நிலையில் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து கட்டடமும் கட்டியுள்ளார். மேலும் இப்பகுதியில் இருந்த முதுவன் திடல் கண்மாயையும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கிணற்றை காணோம், கண்மாயை காணோம் என போஸ்டர் ஒட்டியுள்ளனர். கண்மாயை மீட்டு தண்ணீர் தேக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி அருகே சாக்கடை நீர் வெளியேற்றுவதில் ஏற்பட்ட தகராறில் திமுக பெண் கவுன்சிலர் கணவன் மனைவியை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லையாம்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோவிந்தராஜ், மீனா தம்பதியினர். இவர்கள் வீட்டின் அருகே சாக்கடை நீர் தேங்கி வந்துள்ளது. இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த 6வது வார்டு திமுக கவுன்சிலர் பழனி அம்மாளிடம் புகார் அளித்த போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் கோவிந்தராஜ், மீனா தம்பதியரை கவுன்சிலரும் அவரது கணவருமான மாது இரும்பு கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுத்து உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். பொதுநலம் பொது சொந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணி அப்புறம் வந்து கேட்டதுக்கு எங்கள் அம்மா வந்து இப்போ கேட்டாங்க, எங்கள் அப்பா கேட்டதுக்கு எங்கள் அம்மா வந்து கேட்டதுக்கு பிடிச்சி அடிச்சிருக்காங்க. பரு இரும்பு பைப்பால் அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஆதரவு கேட்டு வந்திருக்கிறோம் நாங்கள். அவங்க வந்து இப்போ டிஎம்கேல கொஞ்சம் ஆளுங்கட்சி இருக்கிறதுனால இது ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் கணந்தம்பூண்டி ஊராட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பா முருகேஷ் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமுக்கு கணந்தம்பூண்டி ஊராட்சி ஊசாலிமேடு கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை கோரிக்கை மனுக்களாக அமைச்சரிடம் கொடுப்பதற்கு வந்தனர். அவர்களை அமைச்சரின் ஆதரவாளர்கள் மற்றும் அடியாட்கள் விரட்டி அடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் தலைவாசல் ஏரிக்கரை பகுதியில் வசிக்கும் பூம்பு மாட்டுக்காரர்கள் குடியிருப்பு மற்றும் சாதி சான்றிதழ் கேட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரிக்கரை பகுதியில் பூம்பு மாட்டுக்காரர்கள் 36 பேர் குடும்பங்களுடன் வசித்து வருகின்றனர். அவர்கள் பெருமாள் கோவிலுக்கு வேண்டுதலுக்காக நேர்ந்துவிடும் மாடுகளை வைத்து காலம் காலமாக ஊர் ஊராக சென்று நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சில ஆண்டுகளாக அவர்களின் பிள்ளைகள் தலைவாசல் அரசு பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இதனால் அவர்களுக்கு அரசாங்கம் சார்பில் சொந்தமாக இலவச வீடும் பிள்ளைகளின் படிப்பிற்காக சாதி சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் பாட்டம் பாட்டங்காலத்துலேருந்து எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, பிளாட் பார்த்துலேயே நாங்களும் இருந்தோம். ஏரிக்கரையில் தேர் முட்டிக்கிட்டோம், பள்ளி கொடுத்துக்கிட்டோம். இப்படியே தான் எங்கள் காலமாக அவங்க காலமெல்லாம் ஓடி போச்சு. இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஜாதி சான்றல் இல்லை. பிள்ளைங்கள்லாம் 10வது வரைக்கும் படித்து பிள்ளைங்கள்லாம் மேலும் படிக்கிறாங்க. எங்களால் படிக்க முடியல அப்படின்ட்டு பிள்ளைங்கள்லாம் மருந்து குடிக்க போகிறாங்க. இந்த சிறு பிள்ளைங்களாவது பாருங்க சார். கோவை அவினாசி சாலையில் உள்ள எல்ஐசி உப்பளிப்பாளையம் உள்ளிட்ட சிக்னல்களில் கடந்த 3 நாட்களாக பெண் காவலர் தனது மகளுடன் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். பழனியைச் சேர்ந்த சிவசரண்யா என்பவர் கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் போக்குவரத்து பெண் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கோடை விடுமுறையில் இருந்த சிறுமி தயார் செய்யும் பணியை நேரில் பார்க்க ஆசைப்பட்டுள்ளார். இதையடுத்து தான் பணியாற்றும் இடத்திற்கே மகளையும் அழைத்துச் சென்று தன்னுடன் வைத்து கொண்டு போக்குவரத்தையும் கண்காணித்து சரி செய்தபடியே தனது மகளையும் கண்காணிப்பது வித்தியாசமாக இருந்தது. இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது.